மருத்துவ குணங்களை ரொம்ப கொண்டாடுற கருஞ்சீரகம் மாதிரி விஷயத்த தினம் சாப்பிடலாமா அப்படின்னா நிச்சயமா வேண்டாம். அதாவது நிறைய இப்பெல்லாம் வாட்ஸ்அப்பை எடுத்தீங்கன்னா தினம் காலையில 100 செய்தி வருது, உனக்கு வயிற்று வலியா, உடனே போய் குப்பை மேனி இலையை அரைச்சி அதை 3 நாள் ஊற வச்சு 4 நாள் வெயிலில் வச்சு ஏதோ ஒன்று எழுதி போட்டவொடனே வேக வேகமாக அதை செஞ்சு சாப்பிட்றது ஒரு பக்கம், வேக வேகமாக நம்ம ஃபோனில் எவையவெல்லாம் இருக்கானோ அத்தனை பேருக்கும் அதை ஃபார்வேர்டு வேற பண்ணி விட்டுறது, அத்தனை பேரும் அவன் வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நோயும் நோய்க்கான சிகிச்சையும் தனி நபர் சார்ந்தது, ஒருத்தருக்கு உள்ள வயிற்று வலி இன்னொருத்தருக்கு உள்ளது மாதிரி கிடையாது. அதனால் உலகத்தில் எல்லாமே நல்ல பொருள் தான், அரிசி நல்ல பொருள் தான், கோதுமை நல்ல பொருள் தான், ஆனால் எந்த அளவு சாப்பிடணும், யார் சாப்பிடணும், எதுக்கு சாப்பிடணுங்கிறது தான் வேறுபடுது. அதனால் நல்ல பொருள் என்பதற்காக எல்லாத்தையும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதும் சரி கிடையாது. உங்கள் குடும்ப மருத்துவர்கிட்ட நான் வரும்போது கூட பேசி கொண்டிருந்தேன் ரகம அறக்கட்டளை தலைவர்கிட்ட, அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு குடும்ப மருத்துவர் இருக்கணும், இந்த ஊரில் உங்களுக்கெல்லாம் அணுக்கமான அருகாமையில் ஒரு குடும்ப மருத்துவர் இருக்கணும், அந்த மருத்துவர்கிட்ட நீங்கள் அவ்வப்போது ஆலோசிக்கணும். அவருக்கு உங்கள் வீட்டு குழந்தைகள், உங்கள் வீட்டு பெரியவங்க, உங்களுக்கு இருக்கிற மனச்சிக்கல், உங்களுக்கு இருக்கிற பொருளாதார சிக்கல், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், பெயர் தெரிஞ்சிருக்கணும், உங்களுடைய வாழ்வியல் தெரிஞ்சிருக்கணும். அப்படியான ஒருத்தரை நீங்கள் தான் உருவாக்கணும். அவர் பெரிய பிரபல மருத்துவராக தொலைக்காட்சியில் பேசுகிறவரெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய தெருமுனையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவராக இருக்கணும். எந்த நேரம் போனாலும் அவர் அணுகிறதுக்கு இயல்பானவராக இருக்கணும். அவசரத்துக்கு பேசக்கூடிய ஒரு மருத்துவரை நீங்கள் உருவாக்குங்க. அப்படியான மருத்துவரை உங்களுடைய அத்தனை சந்தோஷமான நிகழ்வுகளிலையும் அவரை அழையுங்க. உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க, உங்கள் வீட்டு ரம்ஜான் வந்து அவருக்கு ஒரு பிரியாணி பாக்கெட் கொடுங்க, அப்படிலாம் கொடுத்து அவரை நல்லா வச்சிருந்து நல்லா ஒரு மருத்துவர் குடும்ப மருத்துவராக இருந்தார்னா அவர்கிட்ட இந்த மாதிரி சார் இந்த கருஞ்சீரகம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா சில குழந்தைகளுக்கு அந்த கருஞ்சீரகத்தை போய் தலைவர் 4 வயசு குழந்தைக்கு ஒருத்தர் கொடுத்துருக்காரு, தொடர்ச்சியாக கொடுத்துருக்காரு, அது மேலெல்லாம் அரிப்பு வந்து சூடாகி போச்சு. அப்படி செய்யக்கூடாது. 40 வயதுக்கு மேற்பட்டவங்களில் சர்க்கரை வியாதி வர்ற மாதிரி இருக்கவங்க, புற்றுநோய் வர்ற மாதிரி இருக்கிறவங்க, இல்லை வந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கவங்க, அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். சில நோய் நிலைகளில் மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்ளலாம். கற்ப மருந்துகள்னு இருக்குது, அதாவது இப்போ கரிசலாங்கண்ணி கீரை இருக்குது, 45 நாள் கொடுக்கலாம். தொடர்ச்சியாக கொடுத்தோன்னா இளநரைக்கு நல்லது, ஈரல் நோய்களுக்கு நல்லது, பித்தம் குறைக்க நல்லது. அது மாதிரி எல்லோரும் எடுக்கக்கூடிய கற்ப மருந்துகளை கூட அதன் விதிப்படி 45 நாள் 60 நாள் எடுக்கிறது தான் நல்லதே ஒழிய, நல்ல பொருள் என்பதற்காக தினம் தினம் எடுப்பது சில நேரங்களில் ஆபத்தை தந்துடும்.